அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறது டாப் 3 ஃப்ரீ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் விண்டோஸ். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 3 சிறந்த இலவச ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் எது எதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் கிடைக்கும், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரீ ஆன்டிவைரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ, லைஃப் லாங் உங்களுக்கு எந்த லைசன்ஸும் ரினியூவல் ஃபீஸும் எதுவுமே தேவைப்படாது. பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஆன்டிவைரஸ் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் கொடுக்கும். லைக் இதில் எப்போவுமே ஃபயர்வால்ங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வராது. நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஃபயர்வால் அப்ளிகேஷனோ இல்லை ஹார்ட்வேர் ஃபயர்வாலோ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபயர்வால் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரீ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அந்த ஆன்டிவைரஸ் வெண்டர் கிட்டேருந்து உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்காது அப்டேட்ஸ் தவிர. அந்த சப்போர்ட்னா மேனுவல் சப்போர்ட், சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன்லையோ இல்லாத பக் இருந்தாலோ இல்லை சாஃப்ட்வேர் கிராஷ் ஆனாலோ வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்னாலும் நீங்கள் உங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஐ மீன் ஹெல்ப் சப்போர்ட் டைரெக்டாக கிடைக்காது, நீங்கள் கம்யூனிட்டி ஃபாரம்ஸ் அந்த மாதிரி மூலமாக தான் உங்களுக்கு ஹெல்ப் எடுத்துக்க முடியும். மற்றபடி இந்த ஃப்ரீ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் நார்மலாக உங்கள் கம்ப்யூட்டரை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபைல் வைரஸ் ஆகட்டும் இல்லது வெப் த்ரெட்ஸ் மூலம் இன்டர்நெட் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் வழியாக வரக்கூடிய வைரஸ் ஆகட்டும் இல்லை நார்மலாக ஃபிஷிங் ஸ்கேம்ஸ் அந்த மாதிரி தேவையில்லாத வெப்சைட்ஸ் கிட்ட இருந்தும் உங்களுக்கு பேசிக் ப்ரொடக்ஷன் நார்மல் ஃப்ரீ ஆன்டிவைரஸ்னாலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்க முடியும். அப்படி பெஸ்ட்டு ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய 3 சிறந்த இலவச ஆன்டிவைரஸை இப்போ என்னென்னு நம்ம பார்ப்போம். நம்ம லிஸ்டிங்கில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஆன்டிவைரஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிஃபெண்டர். இது விண்டோஸ் 7 இருந்த காலகட்டத்திலிருந்தே உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அறிமுகப்படுத்தின ஒரு சாஃப்ட்வேர் தான் விண்டோஸ் டிஃபெண்டர். இது ஒவ்வொரு விண்டோஸ் ரிலீஸ்லையும் சாஃப்ட்வேரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இந்த விண்டோஸ் டிஃபெண்டர் எனேபிளில் தான் இருக்கும். இது ஆஃப் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, நீங்கள் வேறு ஒரு ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இது ஆஃப் ஆகும். மற்றபடி இது எப்போவுமே ஆன்லேயே தான் இருக்கும். இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லைட் வெயிட், உங்கள் விண்டோஸ் கம்ப்யூட்டரை மேக்ஸிமம் ஸ்லோ பண்ணாத அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இயங்கும். ரேம் கம்மியாக தான் எடுத்துக்கும். மெமரி யூசேஜ், சிபி யூசேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு மேல்வேர் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய 99% ஆஃப் வைரஸ் த்ரெட்ஸை கேட்ச் பண்ணிக்கும். அதுக்கிட்ட இருந்து உங்கள் பிசிக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அதே மாதிரி ஃபிஷிங் ப்ரொடக்ஷன், டேஞ்சரஸ் வெப்சைட்ஸ் இருந்த ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் டிஃபெண்டராலையும் கொடுக்க முடியும். ஆனால் அது லிமிட்டடாக தான் இருக்கும். விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் எஜ்லையும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இந்த மாதிரி அவனோட மைக்ரோசாஃப்ட் ப்ரௌசரில் மட்டும்தான் அந்த ஃபிஷிங் ப்ரொடக்ஷன் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். மற்ற க்ரோம் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்ஸில் இது கிடைக்காது. அதே மாதிரி ரேன்சம்வேர் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இது பேசிக்காக தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கும். மற்ற பெய்ட் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸான ரேன்சம்வேர் ரோல் பேக், ரெமடியேஷன் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே இதில் இருக்காது. பேசிக்காக ஒரு ரேன்சம்வேர் இங்கே ப்ரொடக்டட் ஃபோல்டர் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸில் ஆட் பண்ணிக்கிற ஃபோல்டர்ஸ் மட்டும்தான் இது பேசிக்காக ரேன்சம்வேர்லேருந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு ஜீரோட த்ரெட்ஸ் கிட்டிருந்து, அதாவது இப்போ நியூவாக ரிலீஸ் ஆகக்கூடிய ரேன்சம்வேர் கிட்டிருந்து இது ப்ரொடக்ஷன் இந்த அளவு மட்டும் தான் கொடுக்க முடியும். நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும் போது இது அப்டூடேட் இருக்கும், க்ளவுட்லேருந்து உங்களுக்கு எல்லா சிக்னேச்சர்ஸும் எடுத்துக்கும். ஸோ ரேன்சம்வேர் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். இப்போ நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய சில ரேன்சம்வேர் ஃபைல் சாம்பிள்ஸை ரன் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த விண்டோஸ் டிஃபெண்டர் எப்படி பிளாக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே எங்கிட்ட இருக்க எல்லா மேல்வேர் சாம்பிள்ஸையும் ரேன்சம்வேர் சாம்பிள்ஸையும் ரன் பண்ணி இந்த விண்டோஸ் டிஃபெண்டர் டெஸ்ட் பண்ணி ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் என்னோட சேனலில் அந்த வீடியோ இருக்குது, அதையும் போய் பாருங்கள். இப்போ என் நெட்ஒர்க் ஷேரில் கூடிய ரேன்சம்வேர் ஃபைலை ஒவ்வொன்றா ரன் பண்ணுறேன். இது விண்டோஸ் டிஃபெண்டர் பிளாக் பண்ணுதான்னு பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ரேன்சம்வேர் சாம்பிள்ஸை விண்டோஸ் டிஃபெண்டர் பிளாக் பண்ணிடுச்சு. இது ஒரு பேசிக் ஆன்டிவைரஸ். அதே மாதிரி டேஞ்சரஸ் யூஆர்எல், ஃபிஷிங் ப்ரொடக்ஷன் இதுலையும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிஃபெண்டர் சூப்பராக தான் வேலை செய்யுது. மைக்ரோசாஃப்ட் எஜ் மாதிரி ப்ரௌசரில் நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் மாதிரி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதர் செக்யூரிட்டி எக்ஸ்டென்ஷன்ஸை இன்ஸ்டால் பண்ண வேண்டி வரும். ஓவராலாக சொன்ன போனால் இது ஒரு ஃப்ரீ ஆன்டிவைரஸில் பெட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிட் டிஃபெண்டர் ஃப்ரீ ஆன்டிவைரஸ். பிட் டிஃபெண்டர் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்யூட்டட் ஆன்டிவைரஸ் கம்பெனி தான். வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பிட் டிஃபெண்டர்லேயே பெய்டு வெர்ஷன்ஸ் நிறையா இருக்குது.
அது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி விலையிலும் கிடைக்கும். இதே ஆன்டிவைரஸ் கம்பெனிலேருந்து ஃப்ரீ எடிஷனும் விட்டுருக்காங்க வித் பேசிக் என்ஜினோட, ஐ மீன் பேசிக் ஆன்டிவைரஸ் என்ஜின் அப்படியே இருக்குது, அது கூட கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பேசிக்காக ஓவரால் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா மேல்வேர் வைரஸ் ஸ்பைவேர் எல்லா விதமான த்ரெட்டுக்கிட்ட இருந்தும் இது ப்ரொடக்ஷன் கொடுக்கும். சேம் டைம் இன்டர்நெட் மூலமாக வரக்கூடிய டவுன்லோட் பண்ணக்கூடிய த்ரெட்ஸ் கிட்டிருந்தும் ஃபிஷிங் வெப்சைட் கிட்டிருந்தும் இது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ரேன்சம்வேர் இல்லை ஜீரோ டே த்ரெட்ஸ் இந்த மாதிரி விஷயத்துலையும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு ஃபங்க்ஷன் பண்ணும். இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஃப்ரீ ஆன்டிவைரஸ் மாதிரி இதுலேயும் ஃபயர் வால் வராது, மெயில் ஆன்டிவைரஸ் வராது. சேம் டைம் இந்த ஆன்டிவைரஸ் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே மினிமலாக தான் இருக்குது, ரொம்ப கான்ஃபிகரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இதோட பெய்டு வெர்ஷன் சொல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கான்ஃபிகரேஷன் பண்ணக்கூடிய நிறைய செட்டிங்ஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப மினிமலாகவும் இருக்குது, இதில் மேனுவல் அப்டேட் பண்ணுறக்கான ஆப்ஷனும் கொடுக்கல. இதெல்லாம் கொஞ்சம் ட்ராபேக்னு சொல்லலாம், மற்றபடி இது ஓகே. இதுலையும் சில டெஸ்ட் ஃபைல்ஸ் போட்டு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் அதே ரேன்சம்வேர் சாம்பிள்ஸை. இது எப்படி பாதுகாப்பு கொடுக்குதுங்கிறத பார்ப்போம். எல்லா சாம்பிள்ஸ் கிட்ட இருந்தும் பிசிஏ ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேஸ்பர்ஸ்கே செக்யூரிட்டி கிளவுட். கேஸ்பர்ஸ்கே அப்படிங்கிற கம்பெனிலேருந்து இந்த சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க. இது ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி, 1997 வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஊர்லேயும் கூட நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கேஸ்பர்ஸ்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு பெய்டு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் தான், பட் இதுலேயே வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷன் ரொம்ப பேசிக்கான ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸோட கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீ ஆன்டிவைரஸோட பேர் பார்த்தீங்கன்னா கேஸ்பர்ஸ்கே செக்யூரிட்டி கிளவுட். கேஸ்பர்ஸ்கே .co.in வெப்சைட்டில் ஃப்ரீ ஆன்டிவைரஸ் ஒரு லிங்க் இருக்கு, இல்லை அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கேஸ்பர்ஸ்கே செக்யூரிட்டி கிளவுடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய வைரஸ் கிட்ட இருந்தும் சஸ்பீஸ் வெப்சைட்டு மேல்வேர்ஸ் கிட்ட இருந்த மேல்வேர் வெப்சைட்ஸ் ஃபிஷிங் சைட்ஸ் இதுகிட்ட இருந்து உங்களுக்கு பேசிக் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். சேம் டைம் ரேன்சம்வேர்லேருந்தும் உங்களுக்கு ரெமடியேஷன் கொடுக்கும். அது பேசிக்காக ஒரு ரோல் பேக் ஃபீச்சர் இருக்கும் இந்த கேஸ்பர்ஸ்கே. கேஸ்பர்ஸ்கேல மற்ற ப்ராடக்ட் பெய்டு சாஃப்ட்வேர்ஸோடு கம்பேர் பண்ணும்போது கேஸ்பர்ஸ்கே ஃப்ரீலையும் ரேன்சம்வேர் ப்ரொடக்ஷன் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. இந்த கேஸ்பர்ஸ்கே ஃப்ரீ செக்யூரிட்டி கிளவுட் பற்றியும் நம்ம சேனலில் ஒரு ரிவ்யூ போட்டிருக்கோம், டைம் இருந்தால் அதையும் போய் பாருங்கள். இந்த கேஸ்பர்ஸ்கே செக்யூரிட்டி கிளவுட் ஃப்ரீ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆன்டிவைரஸ் வெப் ஆன்டிவைரஸ் மெயில் ஆன்டிவைரஸ் மாதிரி பேசிக்கான ப்ரொடக்ஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் வாட்சர் மெயினாக சொல்ல போனால் இந்த ஃபீச்சர் இந்த ஃப்ரீ வெர்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இது கேஸ்பர்ஸ்கேயோட ஒரு பிஹேவியர் த்ரெட் பிளாக்கிங் மெக்கானிசம் மாதிரி. அதாவது இப்போ ஒரு வைரஸ் மேல்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக இன்டர்நெட்டில் இருக்குது, இப்போ தான் வந்திருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா எந்த ஒரு ஆன்டிவைரஸ் கம்பெனிஸ்க்கும் அதை டெஸ்ட் பண்ணி அவனோட சிக்னேச்சர் டேட்டா பேஸில் ஆட் பண்ணுற கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த சிஸ்டம் வாட்சர் மாதிரி ஃபீச்சர் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஒரு த்ரெட் நியூ ஃபைல் தெரியாத ஒரு ஃபைல் ரன் பண்ணும்போது அந்த ஃபைல் எது பேக்ரவுண்ட் அனலைஸ் பண்ணும், அது எதாவது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுது அப்படின்னா இது பிளாக் பண்ணிடும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரேன்சம்வேர் மாதிரி நியூ டைப் ஆஃப் ரேன்சம்வேர் வருது அப்படின்னா ஏதாவது ஃபைல ஒரு ப்ரோக்ராம் தானா தேவையில்லாம என்கிரிப்ட் பண்ணிட்டே இருக்கு, என்கிரிப்ஷன் ஆயிட்டே இருக்கு அப்படின்னாலும் இது அந்த என்கிரிப்ஷன் எது ரோல் பேக் பண்ணிடும். அந்த விதத்துல இந்த ஆன்டிவைரஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா வேலை செய்யும். இது ஒரு ஓவரால் பெஸ்ட் ஆன்டிவைரஸ். இப்போ நம்ம மூணு ஆன்டிவைரஸ் பார்த்தோம், இதுல எது உங்களுக்கு சூட் ஆகுங்கிறது உங்க நீட பொறுத்து தான். உங்ககிட்ட நல்ல ஹை ப்ராசஸிங் பவர் ரேம் அதிகமா இருக்க நல்ல பிசி இருந்துச்சுன்னா நீங்க கேஸ்பர்ஸ்கே ட்ரை பண்ணலாம் தாராளமா. இது உங்களுக்கு பெஸ்ட் பேசிக் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். பிட் டிஃபெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பர் தான், பட் கான்ஃபிகரேஷன் பண்ண முடியல. ஸோ அதில் ஒரு ட்ராபேக் சொல்லலாம். கேஸ்பர்ஸ்கேயோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெயில் ஆன்டிவைரஸ் நெட்ஒர்க் அட்டாக் பிளாக்கர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பிட் டிஃபெண்டரில் மிஸ் ஆகுது. ரேன்சம்வேர் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஸ்பர்ஸ்கே அண்ட் பிட் டிஃபெண்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் செயல்பட்டுச்சு. இதில் விண்டோஸ் டிஃபெண்டரும் ரேன்சம்வேர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணும், பட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் விண்டோஸ் டிஃபெண்டர் ஜீரோட த்ரெட்ஸ்
கிட்டேருந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கறது கொஞ்சம் கம்மி தான். எல்லா நேரங்கள்லேயும் அது ஃபுல்லாக உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது. ஸோ அது ஒரு ட்ராபேக் தான். பட் விண்டோஸ் டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் உடையே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி வரங்காட்டி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுற வேண்டிய பிரச்சனையும் கிடையாது. சேம் டைம் அது லைட் வெயிட்டாகவும் இருக்கும், அதை ரன் ஆகிறதே உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது, அந்தளவு அது சைலண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிஃபெண்டர் பெஸ்ட்டு தான். இனியும் அவ்வளோதான் ஃப்ரீ ஆன்டிவைரஸான்னு கேட்டுறாதீங்க. இன்னும் நிறையா ஃப்ரீ ஆன்டிவைரஸ் கம்பெனிஸ் ஆன்லைனில் இருக்குது. மோஸ்ட்லி ஃப்ரீ ஆன்டிவைரஸ்னாவே பார்த்தீங்கன்னா அவாஸ்ட், ஏவிஜி, அவேரா இதைத்தான் சொல்லுவாங்க. நான் ஏன் அந்த ப்ராடக்ட்ஸில் டெஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போல்லாம் அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட் வருது, ரொம்ப ட்ராக்கிங் யூஸரை ட்ராக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ரிவ்யூ ரொம்ப பேடாக இருக்குன்னு தான் நான் ஏவிஜி அண்ட் அவாஸ்ட் எல்லாம் ரிவ்யூ பண்ணல. இந்த மூணு ஆன்டிவைரஸுமே பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஆன்டிவைரஸ், அதாவது பிட் டிஃபெண்டர் அண்ட் கேஸ்பர்ஸ்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெப்யூட்டடான வெண்டர்ஸ் கிட்ட இருந்தால் நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம தாராளமாக ட்ரை பண்ணலாம் பேசிக் நீட்ஸுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோவில் மிஸ்டேக் பண்ணியிருந்தனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், நான் அதை அடுத்த வீடியோவில் திருத்திக்கிறேன். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.